வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஏசி பிசிபி போர்டு தான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்சல் அனுப்பிச்சுட்ருக்காரு தஞ்சாவூர்லேருந்து. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வெர்டர் ஏசினா ஓ ஜென்ரல், ஜெனரல் ஏசின்னு சொல்லுவாங்க, ஓஜின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஏசியோட பிசிபி தான் இது. இன்டோர் அவுட்டோர் ரெண்டு பிசிபி அனுப்பிச்சுட்ருக்காரு. இது என்ன ப்ராப்ளம்னு வாங்க பார்க்கலாம். இன்டோர் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக கண்டினியூட்டி மோடில் வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு கண்டினியூட்டி வருதா என்னென்னு செக் பண்ணுறேன், வரலை. அதுமாரி ஃபியூஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், நல்லாயிருக்கு. அதுமாரி வந்து சிக்னல் லைனுக்கு ஷார்ட் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. இன்டோர் போர்டில் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ரெக்டிஃபைட் டயோடு இன்வெர்டர் இன்டோர் போர்டில் உள்ள ரெக்டிஃபைட் ஏசியை டிசியை மாற்ற ரெக்டிஃபைட் டயோடு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் போர்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா போட்டு சில போர்டு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த டயோடு செக் பண்ணிட்டா நல்லாயிருக்கு. அடுத்தடுத்து எல்லா வர்றது எல்லாத்தையும் செக் பண்ணுறேன் பாருங்கள். அவுட்புட் செக்ஷன் செக் பண்ணிட்டேன், எதுலேயுமே ஷார்ட் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. போர்டு இன்டோர் போர்டு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. இன்டோர் போர்டை இப்போ பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே ஃபிசிக்கலாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பாருங்கள். அது ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், சப்ளை கரெக்டாக வருது. இப்போ நான் போர்டு ஆன் பண்ணுறேன். அவுட்டோர் போர்டு கனெக்ட் பண்ணலை, இப்போ இன்டோர் போர்டு மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்டோர் மோட்டரு. இன்டோர் மோட்டர் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், சிக்னல் லைனில் பாருங்கள். எப்போவுமே இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வராது. எல்லாருமே அவுட்புட்னு சொல்லுவாங்க, அவுட்புட் வராது. நார்மல் ஏசி மாதிரி இந்த மாதிரி சிக்னல் தான் வரும். இங்கே பாருங்கள், டைக்கின்ல மட்டும்தான் ஒரு 2 to 3 seconds வந்து அவுட்புட் வந்துருச்சு, உடனே கட் ஆகிடும். அது டைக்கின்ல மட்டும்தான். ஒரு ஒரு மாடல் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவுட்புட் சிக்னல் வந்து வருது கரெக்டாக. இது வந்து சிக்னல் வருது, அவுட்புட்னு சொல்ல முடியாது, அவுட்புட் சிக்னல். இது வந்து கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் வருது கரெக்டாக. எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவுட்புட் வரலன்னு வெயிட் பண்ணுறாங்க. அவுட்புட் சப்ளை என்றைக்குமே இன்வெர்டர் ஏசியில் வராது, அது வந்து சிக்னலாக தான் வரும். அது நீங்கள் ஒரு ஒரு ஏசிக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அதை. இப்போ அவுட்டோர் போர்டு நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அதோடய கனெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1, 2, 3 LN கொடுத்துருப்பாங்க. LNங்கிறது பவர் சப்ளை, 1, 2, 3ங்கிறது இன்டோரோடைய ஃபேஸ் நியூட்ரல். இது பார்த்திங்கன்னா இன்டோரோட ஃபியூஸ். இது அவுடோர்லேயே வச்சுருப்பாங்க இந்த ஃபியூஸ் வந்து. இந்த ஃபியூஸ் போயிடுச்சுனாலும் இன்டோர் போர்டு வந்து ஒர்க் ஆகாது. இது அவுட்டோருக்கு உள்ள டோட்டல் பிசிபிக்கு உள்ள மெயின் ஃபியூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவுட்டோரோட ஃபேஸில் வந்து. இங்கே பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இப்போ இன்வெர்டர் மாடலில் எல்லாமே கலர் கோடு எதுவுமே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் கலர் கோடுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து ஃபேஸு, பிளாக்கில் வந்து நியூட்ரலு, அவுட்புட் வந்து இன்னொரு கலர் சம்திங் கலர் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றிட்டாங்க. பிளாக்கில் வந்து ஃபேஸ் கொடுக்குறாங்க. டைக்கினில் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ஃபேஸு, ஒயிட்டில் நியூட்ரலு, ரெட்டில் வந்து அவுட்புட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறையா இது மாற்றிட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் அதை வந்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதுதான் அந்த ரெக்டிஃபையர் ஐசி. ரெட்டு டூவல் ரெக்டிஃபையர் போட்டிருக்காங்க, ஐபிஎம் ஐசி இருக்குது. இது வந்து பவர் செக்ஷன் ஐசி. இப்போ ஃபிசிக்கலாக நம்ம செக் பண்ணும்போது வந்து ஒன்று நோட்டிஃபை பண்ணப்பட்டது. இப்போ என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அவுட்புட்டு நம்ம எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, ஃபுல்லாக பிளாக் அடித்த மாதிரி இருக்குது, எரிஞ்சு போன மாதிரி. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவும் ஆகலை. ஆப்போசிட்டில் இருக்க அதோடய பவர் ஐசி வந்து பேர்ன் ஆகிட்டுருக்கு. பவர் ஐசி பேர்ன் ஆகி அதோடய லைன் வந்து கட் ஆகிட்டுருக்கு. ஒரு லைனு இங்கே பாருங்கள், அந்த லைன் கட் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஐசி தான் ப்ராப்ளம். டோட்டலாக அவுட்புட் வந்து டோட்டலாக அவுட்டோர் போர்டு வந்து டெட்டு. என்கிட்ட வரும்போது டோட்டலாக அவுட்டோர் போர்டு டெட்டு.
ஃபிசிக்கலாக செக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி ப்ராப்ளம். இந்த பவர் ஐசி ஆன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டே வந்து உங்களுக்கு டோட்டல் அவுட்டோரே ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாமே ஒர்க் ஆக முடியும். இந்த ஐசி ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஒர்க் ஆகாம தான் இருந்திருக்கு. இந்த ஐசியை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் இந்த ஐசியை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஏன் போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறேன். ஷார்ட் எதுவும் இருக்கா என்னென்னு. ஃபியூஸ் நல்லாயிருக்கு, ஃபியூஸ் போகலை பாருங்கள், எந்த ஒரு ஃபியூஸுமே போகலை. ஃபியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எப்போவுமே ஒரு இது வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னா உடனே அதை வந்து ஐசியை மாற்றி பார்க்காதீங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று ஷார்ட் இருந்தால் கூட அந்த ஐசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவும் அந்த ஐசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு மாற்றுறது உங்களுக்கு ஐசியோட ப்ரொடக்ஷனுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா மறுபடியும் நம்ம மாற்றினதுக்கப்புறம் அந்த ஐசி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் அந்த ஐசியை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசியோட ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ நான் செக் பண்ணிட்டேன், ஃபிசிக்கலாக செக் பண்ணதில் ஷார்ட் எதுவும் மேஜராக காட்டலை. ஐசி மட்டும்தான் ஷார்ட் காட்டுது, ஐசி மட்டும்தான் போன் ஆகிற மாதிரி காட்டுது, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. பேக் சைடு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது நார்மலாக வந்து உங்களுக்கு தான் அந்த எரிஞ்சு போன லைன் வந்து கொஞ்சம் ஷார்ட் காட்டுது, அதனால் கூட எரிஞ்சு போயிருக்கலாம் ஓவர்லோடில். ஐசி ஏதாவது ஷார்ட் ஆகி மற்றபடி வந்து அதோட இன்புட் லைன்லேயோ அவுட்புட் லைன்லேயோ உள்ள டயோட்லேயோ ரெக்டிஃபையர்லேயோ மற்றபடி எதுலேயுமே ஷார்ட் காட்டல. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணி பார்க்குறேன், டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் எந்த ஒரு இன்டிமேஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் காட்டுது. ப்ரைமரி வைண்டிங் எல்லா வைண்டிங்கும் செக் பண்ணிட்டேன், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இதுதான் இந்த ஐசி டோப் டிஓபி 243 PN இருக்கும் பாருங்கள். டிஓபி 243 PN இந்த ஐசி தான் வந்து பர்ன் ஆகிட்ருங்க பாருங்கள். இந்த லெக் வந்து எப்படி பர்ன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐசியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் போர்டை ஆன் பண்ணி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஐசி மாற்றியாச்சு. இப்போ இன்டோர் டு அவுட்டோர் போர்டு எல்லாமே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ இன்டோர் போர்டு ஓடிட்டுருக்கு, அவுட்டோர் போர்டு இன்னும் அவுட்புட் ஆன் ஆகலை. ஆக்சுவலாக அதில் இருக்க வந்து கம்யூனிகேஷன் எல்இடி வந்து பர்ன் ஆகாது, எரி க்ளோ ஆகலை. என்னன்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது ஃபியூஸ் போயிருக்கு அந்த கம்யூனிகேஷன் எல்இடி. அந்த எல்இடி ஃபியூஸ் போனதுனால உங்களுக்கு வந்து எப்போவுமே அது இதாக மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக ரிலே ஆக்டிவேட் ஆகிற சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கும், அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக அவுட்டோர் போர்டில் ரிலே ஆக்டிவேட் ஆகிற சவுண்டு கேட்கும். நிறைய போர்டில் சேம் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பவர் ஏசி ஒர்க் ஆகுது, எல்லா வோல்டேஜ் அவுட்புட்டும் வந்து வருது. 15 வோல்ட், 12 வோல்ட், 5 வோல்ட் எல்லாமே அவுட்புட் வருது. ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன் பாருங்கள். கம்ப்ரஸர் ரன் ஆகும், கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாகவே கம்ப்ரஸர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா ரன்னிங்கில் தான் இருக்குது கண்டினியூவாக. ஆனால் ரொம்ப நேரம் நம்ம இதை ரன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அவுட்புட்டோட சென்சார்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீட்பேக்கும் போகாது, ஹீட்டிங் சென்சார் ஃபீட்பேக் போகாது. ப்ளஸ் நம்ம ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணவே இல்லை, டிசி ஃபேன் மோட்ரு, இதோட ஃபீட்பேக்கும் போகாதனால கொஞ்ச நேரத்தில் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நல்லா லோட் ஆகுது. இதை ஏன் இப்போ டிஸ்சார்ஜை க்ளோஸ் பண்ணி பார்க்குறோன்னா, டிஸ்சார்ஜை க்ளோஸ் பண்ணும்போது வந்து கம்ப்ரஸர் வந்து லோடு எடுக்கும், அந்த லோடு தாங்குதா என்னங்கிறது தான் பார்க்குறது. அது பாருங்கள் நல்லாவே ரன் ஆகுது. டிஸ்சார்ஜ் செக்ஷன் ரெண்டு இது பண்ணும்போதும் நல்லா லோடு எடுக்குது, நல்லா தான் ரன் ஆகுது. பக்கவாக உங்களுக்கு ஓடிட்டுருக்கு இது வரைக்கும். அவுட்புட் எல்இடி வந்து எரர் காட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் ஆனால் அந்த எல்இடி ஃபியூஸ் போயிருக்கு. அது உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த எல்இடி எரியவே இல்லை, க்ளோ ஆகவே இல்லை. செக் பண்ணி பார்த்தால வோல்டேஜ்லாம் வருது, ஆனால் அது க்ளோ ஆகலை, ஃபியூஸ் போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.